ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பைசியான வெஜ் மசாலா மேக்ரோனி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், 400 ml தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ கொஞ்சோண்டு அதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு இப்போ நான் அதில் வந்து 150 g மேக்ரோனி போடுறேன். நீங்கள் எந்த விதமான பாஸ்தானாலும் எடுத்துக்கலாம், எந்த டைப்னாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு இப்போ அதில் ஆயில் விட்டுருக்கேன். போட்ட உடனே கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் அப்படியே தங்குற மாதிரி ஆயிரும். நல்லா அப்படியே அதில் கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 to 8 minutes ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் நார்மல் பச்சை தண்ணி விட்டு லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ அது இருக்கட்டும். நான் இப்போ அது ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 tablespoons எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூடு பேஸ்ட் போடுறேன், 2 spoons போடுறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 தக்காளி வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய கிடைக்கும், அதனால தான். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் 2 beans இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், 1 கொடமிளகாய், 2 carrots, கொஞ்சோண்டு பட்டாணி. இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி கிடையாது, காஞ்ச பட்டாணி. நான் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் 1-3 whistles விட்டு இப்போ கலந்துருக்கேன். அப்போ தான் சரியாக இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ காய வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா போட்டுடலாம். நான் 1/2 teaspoon ஜீரகம் போடுறேன், ஜீரகத்தூள், 1 teaspoon கரம் மசாலா. காரத்துக்கு தக்கன வத்தப்பொடி போட்டுக்கோங்க. நான் 1 teaspoon போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இப்போ தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அது கொஞ்சம் மூடி வச்சு மூடி வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணிலாம் நல்லா வத்திட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மேக்ரோனி என்ன செஞ்சிடலாம், அதெல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்புலாம் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மல்லியலை தூவி இறக்கிற வேண்டியதான். இறக்குறது முன்னக்கூட்டி 1 spoon ஆயில் மேலே விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும் சாப்பிடும்போது. நம்மளுடைய மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.